மாவட்டத்தில் தற்போது வரை நேற்று ரிலீஸ் பண்ண புல்லட்டின் போட்டு 4,888 பேர் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. அதில் வந்து இப்போ வரைக்கும் 3,808 பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறாங்க. நம்மளுடைய டிஸ்சார்ஜ் ரேட் வந்து 78%. மாவட்டத்தில் வந்து ஆக்டிவ் கேசஸ் 1,007 பேர் இருக்காங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 4,000 படுக்கைகள் வந்து நம்ம தயார் நிலையில் வச்சுருக்கோம் ஹாஸ்பிட்டல் அண்ட் கோவிட் கேர் சென்டரில். இப்போ வரைக்கும் 1,000 பேர் தான் ஆக்டிவாக இருக்காங்க. அப்படின்னா 25% தான் ஆக்குப்பை ஆயிருக்கு, இன்னும் 25% நமக்கு அவைலபிள் அண்ட் ரெடியாக இருக்குது. அதே போன்ற நம்ம கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் வந்து மாவட்டம் முழுவதும் 106 இருக்கிறது. கும்பகோணம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் இப்போ வரைக்கும் நமக்கு வந்த கேசஸ் 748, அதில் வந்து 632 பேர் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க. 102 பேர் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. அதில் பெரும்பாலும் வந்து நம்ம அன்னை காலேஜ் கோவிட் கேர் சென்டரில் இருக்காங்க. கொஞ்சம் சிம்டம்ஸ் உள்ளவங்க வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் இருக்கிறாங்க. கும்பகோணமில் வந்து 14 ஸ்ட்ரீட்ஸ் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஸ்ட்ரீட்ஸு. இன்றைக்கு கூட நாங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டு மகாமகம் வெஸ்ட்டில் பார்த்துருக்குறோம். அதை எல்லாமே முறையாக கட்டுப்பாட்டு செய்து போலீஸ் அண்ட் நம்ம ஸ்டாஃப் எல்லாம் இருக்கிறாங்க. உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணி டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம மாவட்டம் முழுவதுமே தற்போது வரை பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம 2,619 முகாம்கள் வந்து நடத்தப்பட்டது. இன்றைக்கு கூட ஜான் செல்வராஜ் நகரில் நாங்கள் ஒரு கேம்ப் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம மாவட்டத்தில் இப்போ வரைக்குமே நம்ம ஆரம்பத்துலேருந்து மார்ச் 24 நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் டெஸ்டிங் லேப் இருக்குது. டிடி ஹெல்த் லேப் டெக்னீஷியன்ஸ் அண்ட் எம்ஹெச்ஓஸ் டவுன்ஸில் பல்வேறு சென்டர்ஸில் வந்து நம்ம சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் தற்போது வரை நம்ம 1,05,781 டெஸ்ட்டு நம்ம மாவட்டத்தில் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து டாப் 10 டிஸ்ட்ரிக்ட்ஸில் அதிகமாக டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸில் நம்மளதும் ஒரு மாவட்டம். முதலாக நம்ம மாவட்டத்தில் கும்பகோணத்தில் சித்தா கோவிட் கேர் சென்டர் வந்து புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கப்படும். அந்த சித்தா கோவிட் கேர் சென்டரில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, ஒரு பேஷண்ட்டு நம்ம கோவிட் கேர் சென்டர் ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ் தான், அதாவது சிம்டம்ஸ் இல்லாதமே அந்த அறிகுறி இல்லாதவங்களை தான் நம்ம அங்கே கொண்டு போக போகிறோம். அவங்க வந்து ரெகுலர் கோவிட் கேர் சென்டரில் தங்க விரும்புகிறாங்களா அல்லது சித்தா கோவிட் கேர் சென்டரில் தங்க விரும்புகிறாங்களான்னு சொல்லி அங்கே ஒரு பிளாக் தனியாக வந்து இருக்கிறோம். அந்த பிளாக்கில் வந்து சித்தா வகையில் வந்து அவங்களுக்கு வந்து பல்வேறு மருந்துகள், அவங்க ப்ரீத்திங்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாமே அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து சித்தா கோவிட் கேர் சென்டரில் நம்ம ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நமக்கு அதை SDRF ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு நமக்கு ஒதுக்கியிருக்காங்க. நம்ம மாவட்டத்துக்கு வந்து 6.8 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு 4 கோடி வரைக்கும் நமக்கு செலவாக இருக்கிறது. மீதி உள்ளது பேலன்ஸ் இருக்குது. நம்ம எங்கெங்கே ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அங்கே வந்து செலவு பண்ணுறோம். தொற்று தடுப்பு மருந்து பெட்டகம் கொரோனா தொற்று தடுப்பு மருந்து பெட்டகம் கொரோனா தொற்று தடுப்பு மருந்து பெட்டகம்